அனைவருக்கும் வணக்கம். இன்று 18 ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் உள்ளது 40 அனுபந்தம். சத்சங்கத்தின் எண்ணிக்கை வகையில் 48வது சத்சங்கம். செய்யுள் 26 தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றோம். நேற்றைக்கு வரைக்கும் முதல் 4 லைன்களை பார்த்தோம். இந்த செய்யுள்ள விருத்தத்தில் 26வது செய்யுள்ளது. விதவிதமாம் நிலைகளெல்லாம் விசாரம் செய்து நிச்சயரு பரமபதம் யாதொன்று உண்டோ அதனையே திடமாக அகத்தால் பற்றி அனவரதம் உலகில் விளையாடு வீரா. பகவான் வந்து 2வது இடத்துல அகத்தார் பற்றி, திடமாக அகத்தார் பற்றின்னா உணர்றத சொல்றார். நீங்க வந்து உள்ள வந்து விதவிதமாம் நிலைகளை வந்து விசாரம் செய்தல்னு தனியா ஒன்றும் பண்ண போறதில்ல. வெறுமை வந்து இங்க வந்து சத்சங்கத்தின் துணை, உணர்ந்தவரின் துணை, இதை இரண்டையும் வைத்துக்கொண்டு உணர்ந்தவர் சத்சங்கம் மூலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களோட நான் எப்படி இருக்கேன், சத்சங்கம்தான். சத்சங்கத்தை தான் நீங்க பூஜிக்கணும். அது மூலமாகத்தான் வந்து தாபம், சரணாகதி, சதா ஏக்கம் அதனுடன் அப்படின்றதெல்லாம் வந்து அதன் மூலமாகத்தான் நீங்க வந்து உள்ள இருக்கிறது மூலமாகத்தான் நீங்க வந்து காமிக்கணும். அப்படி காமிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க அகமே வந்து அதன் வசமாகி விடுகின்றது. எதன் வசம்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் உதியாத நீங்காத எல்லையில்லா பேரறிவு, உதியாத நீங்காத எல்லையில்லா பேரறிவு, உதியாத நீங்காத எல்லையில்லா பேருணர்வு. இது ஆன்மபொருள், இதுக்கு வடிவம் கிடையாது. உதியாதனாலே உதிக்கிறது வந்து வடிவம் தான். அணு கூட வந்து உதிக்குது, இருக்குது, மறையுது. அதற்கு கீழே எவ்வளவோ துகள்கள் இருக்குன்னு எவ்வளவோ இருக்கு, நம்மளுக்கு அதை பத்தி தேவையில்லை. நீங்க வந்து உள்ளுக்குள்ள நின்றுகிட்டு இருக்கும் பொழுது நீங்கன்னு அந்த நிற்பவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த நிற்பவரே கூட தெரியாமல் போய்விட்டது என்றால் நீங்கள் வந்து இதயமயமாக பரம்பொருள் மயமாக இருக்கின்றீர்கள் அப்படின்றது வந்து பரம சத்தியம். நம்ம எல்லாரும் வந்து இதை அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ? தூக்கத்துல, நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல, நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல, நாட் அட் அதர் டைம்ஸ். ஆழ்ந்த உறக்கத்துல கூட உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா தாட்ஸ் வந்ததுன்னா அந்த திங்கரை கூட நீங்க பார்க்கலாம். தூங்கும் பொழுது உங்களுக்கு என்னமோ இனம் புரியாத பயங்கள், எண்ண ஓட்டங்கள், என்னென்னமோ இருப்புகள், இது இருந்தாலும் தைரியமா என்ன பண்ணுங்க, அவைகளை மேற்கொண்டு ஜஸ்ட் வெறுமை யாருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கும் பொழுது உடனே நிச்சலனமாகி நன்றாக தூங்கி விடுவீர்கள். அவ்வளவுதான். அந்த தூக்கத்துல இருக்கிறது வந்து தூக்கத்தில் நாம் இருக்கும் நாம்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல. தூக்கத்தின் நிலை வந்து ஞான நிலை, அதுவே அடையப்பட்ட நிலை. அப்பதான் அவர் என்ன சொல்றார், அந்த மாதிரி நீ ஆன பிறகு அனவரதம், அகத்தார் பற்றி அனவரதம், அதுவா நீ இருந்தேன்னா இந்த உலகில் விளையாடு வீரா அப்படின்றார். அப்படின்னா என்ன, எல்லாம் வந்து அதில் எழுந்து அந்த திரையில் எழுந்து இருந்து மறையும் காட்சி மாத்திரமாக நன்றாக உணர்வீர்கள். நீங்கள் என்பவை எழுந்த அந்த உணர்ச்சியிலிருந்து எண்ணங்கள், இந்த உடல் விவகரிக்கும் பலவிதமான உலகத்து சூழ்நிலைகள் எல்லாமுமே அந்த திரையில் எழுந்து மறைகின்றன. ஆனா இவைகள் எல்லாம் நீங்கள் இல்லை. இதுதான் விளையாடுதல், நல்லா தெரிஞ்சுக்கோ. இதோட மறைஞ்சு இதோட எல்லாம் விளையாட முடியாது. அது விளையாட்டா போயிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு பொருள் இவ்வாறாக உங்களது உள்ளத்து உணர்ச்சி போல நீங்களாக நான் பாவம் எண்ணமாக மாறி உங்கள் உடலாக விவகரித்து உலகமாக எவ்வளவு விரிந்தாலும் இவைகள் அனைத்துமே உணர்ச்சி முதல்
உலகத்தில் இருக்கும் காட்சி வரை அந்நியமாக நீங்கள் பார்த்து நான் பார்க்கின்றேன் என்ற பாவத்தோட பார்க்கின்ற அந்த அகந்தையோடு சேர்த்து பார்க்கப்பட்ட காட்சியும் ஆன்மத்திரையில் இந்த சமயத்துல தெரிஞ்சிருக்கும். அது கூட நிறைய சமயத்துல இருக்காது, ஏன்னா அதுல இருந்தா இது இருக்காது. அதாவது நீங்க உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுல இருந்தீங்கன்னா இருக்க மாட்டேன். ஞானியர்கள் என்ன லெவல் ஆயிடுவாங்க, அவங்க இங்க பண்ணிட்டு இருக்கும் போதே அதுவா இருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் சசங்கம் எடுத்துட்டே இருந்தாலும் சச்சங்கம் எடுக்கிற இவனையும் சேர்த்து இவன் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சியும் சேர்த்து ஒரு திரையில் விரிந்த காட்சியை போல உணரப்பட்டு, ஆனா உணரப்படுகின்ற இவைகளில் அந்த ஆன்ம பொருள் இல்லை, அது அதுவாக இருக்கிறது, இதுவாக அது மாறுவது இல்லை. அதனாலதான் இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நான் அதுவே, இங்க இருக்கிற உலகத்தை விவகாரங்களும் அதுவே, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, குழப்பமே கிடையாது. உலகம் இருந்தா அது இருக்காது. அதாவது இத வந்து ஒரு மனிதன் தான் உணர முடியும், வேறு யாரும் உணர முடியாது. மனிதனை தவிர யாரும் உணர முடியாது, மனிதனை தவிர யாராலும் உணர முடியாது. என்ன உணர முடியாது? அதுவாக இருந்து கொண்டிருக்கலாம், அதுவே அதுவாக இருந்து கொண்டிருப்பவனாக கூட இல்லாமல் அதுவாகவே இருப்போம். இங்கு வந்து விவகாரங்கள் வந்து அந்த திரையின் மேல் எழுந்து விவகரிக்கின்றன அப்படின்ற ஒரு டிட்டாச்சு வே ஆஃப் டிரான்சாக்டிங், டிட்டாச்சு வே ஆஃப் டிரான்சாக்டிங். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு கூட என்ன ஆகும், உறவுக்காரங்க வருவாங்க, நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தெரியும் அந்த உறவு மயமாக, உறவுக்கு பதில் சொல்வதை போல், உறவுக்கு உறவாடுவதை போல் பேசிக்கொண்டு ஏதோ ஒன்று இருக்கின்றது, அது அந்த நான் இல்லை. இது வந்து கிளியர், இதுல வந்து கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இதை தான் வந்து பகவான் சொல்லுது, நீ என்ன வேணா பண்ணு, என்ன பொசிஷன்ல சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு 24 hours பிஸியா கூட இரு, ஆனால் இது வந்து இவைகள் அது வன்று. இதுதாங்க நல்ல வித்தியாசம், அடிப்படை வித்தியாசம். வித்தியாசம்னா என்ன, வித்தியாசத்துக்கோசரம் வித்தியாசம் இல்ல, இதுல ஆள் இல்லப்பா. அதுதான் நம்ம வந்து உணர்ந்தது, நம்முடைய எண்ணமயமாக ஒரு உலக காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த எண்ணமயமாக உலக காட்சி தெரிவதும் பார்ப்பவனும் இவைகள் இரண்டுமே பதிவுகள், பழைய பதிவுகள். யாருடைய பதிவுகள்? அறியாமை வந்து, அறியாமை என்கின்ற அந்த அகந்தை. அறியாமன்றதை எப்பங்க உணர முடியும்? ஆக்ஷன்ல தான், எஃபெக்ட்ல தான், காரியத்துல தான் உணர முடியும், காரணத்துல உணர முடியாது. காரணத்துல அகந்தையாவே இருந்துகிட்டு இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கு அங்க. எங்க? தூக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல. இங்க விசாரம் பண்ணிடுறோம், இப்ப தூக்கத்தை கூட நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறோம், முழு பரிமாற்றம் நடந்து வருது தூக்கம் கூட. எப்படி? அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத லெவல்ல, எப்படி ஒரு கிணத்தில் இறக்கப்பட்ட தவளையானது, குடமானது அப்படியே கொஞ்சம் தண்ணியில மூழ்கியும் மூழ்காமையும் கடைசியில இரண்டரை தண்ணியில் மூழ்கி கிணற்றுக்குள்ளேயே மூழ்கி விடுகின்றதோ, தண்ணீருடன் கலந்து விடுகின்றதோ, விளிம்பினோட வித்தியாசம் இல்லாமல். இங்க அந்த விளிம்பாக இருப்பது அகந்தை, அகந்தையே வந்து உலகமாகவும் தனி குடம் போலவும் இங்கு தனியாக சேந்தப்பட்ட இறைக்கப்பட்ட நீர் போலவும் தனியாக கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. விழிப்பு நிலையும் சரி, கனவு நிலையும் சரி. இப்ப அவர் என்ன அப்பேற்பட்ட ஒரு ஜெயித்த கான்பிடன்ஸோட பகவான் சொல்றார், ஞானமடைந்த நிலையை ஒருவனுக்கு தெளிவாக இப்படி சொல்றார் அவரு. விதவிதமான நிலைகளெல்லாம் விசாரம் செய்து மிச்சையரு பரமபதம் யாதொன்றுண்டோ அதனையே திடமாக அகத்தார் பற்றி அனவரதம் உலகில் விளையாடுவீரா. நான் ஸ்டாப்பா இந்த உலகம் பரம்பொருளான உனக்குள் தோன்றி இருந்து மறைகின்ற பொய், அதுதான் விளையாடுதல்.
மெய்யா சின்ன விளையாட்டு இல்ல, அப்படியே அதோகதிதான், மாட்டிக்கொள்ளுதல், புரியுதுங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ வந்து பரமபதம் அடைஞ்சிட்ட, பரமபதம் உனக்கு இதை சொல்லி கொடுக்குது. ஏன்னா அது சொல்லி கொடுக்குது ஆக்சுவலா. தாமரை இலையில தண்ணி எவ்வளோ ஏறினாலும் அது சம்பந்தம் இல்லாம இருக்கான் போல, ஒட்டாதது போல, நீர் அதில் ஒட்டாதது போல, இங்கு உலகத்தில் என்ன காரியங்கள் நாம ரூபம் கொண்ட உங்கள் உடல் மூலமாக அபிமானம் கொண்ட அந்த அகந்தை இறந்து விட்டது, அதுதான் பரமபதம். அதை வச்சுட்டாதான் நீ விளையாட முடியும், இல்லாட்டி இது இதுலயே மாட்டின்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அடுத்த லைனுக்கு போவோம். எது சகலவிதமான தோற்றங்கட்கும் யதார்த்தம், யதார்த்தம் அதாய் அகத்துள்ளதோ, அதாய் அகத்துள்ளதோ அதை அறிந்தாய், என்னமான்னு சொல்றாரு பாரு. அதாய் அகத்துள்ளதோ அதை நீ அறிந்தாய். முதல்ல யாதொன்று உண்டோ, மிச்சையரு பரமபதம் யாதொன்று உண்டோ, அதனையே திடமாக அகத்தார் பற்றினார். இப்ப என்ன சொல்றாரு, எது சகலவிதமான தோற்றங்கட்கு யதார்த்தம் அதாய் அகத்துள்ளதோ. யதார்த்தமான, யதார்த்தம்னா என்ன அர்த்தம்னா, யதா யதா அர்த்தம், எப்படி காட்சி கொடுக்கின்றதோ, எப்படி ஒரு வார்த்தையின் அர்த்தமாக உள்ளதோ, பொருளாக உள்ளதோ. ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்லுவோம், நம்ம பொருள் விளக்கம்னுவோம், பொருள் அடக்கம்னுவோம், இல்லைங்களா? ஸோ அத போல யதா அர்த்தம், அந்த எப்படி அந்த பொருள், அந்த பொருள் அது அதனுடைய அர்த்தமான அதனுடைய தன்மைகள் அதுவாகவே அகத்து உள்ளதோ. எந்த அகத்தில் இருக்கு? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் தான் தான் ஆனந்த கடல். அத்வைத நிலைனா ஆனந்தங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், அனவரதம் உலகில் விளையாடுவீரான ஆக்சுவலா என்ன அர்த்தம். நான் வந்து இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையில என்னென்னவோ இடங்கள்ல இந்த உடல் வந்து அந்தந்த கதாபாத்திரங்களுக்கோசரம் இருக்க வேண்டியதா இருக்கு, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. கதாபாத்திரத்துக்குன்னு உங்களால தவிர்க்கவே முடியாத பொறுப்புகள் இருக்குல்ல. குடும்பத்துக்கு நீங்கள்னா சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்க போறீங்க, உங்களுக்கு பணம் இல்லைன்னா நீங்க போறீங்க. அந்த பொறுப்புகளை நீங்க எடுத்து பண்ணும்போது வழக்கமான மனம், உண்மையை அறியாத மனம், ஞானம் அடையாத மனம், மனம் ஆக்சுவலா ஞானம் அடையிறதில்ல. ஞானம் என்னவென்று கொஞ்சம் கூடாமல் கொஞ்சம் கூட தெரியாமல் இருப்பதுதான் அகந்தை வாழ்க்கை, அகந்த கீழே இருக்கிற மனம். அப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா அந்த பொறுப்புகள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து தாக்கிக் கொண்டே இருக்கும் இல்ல. பொறுப்புகள் மூலமாக வருகின்ற இன்பத் துன்பங்கள், சுகதுக்கங்கள், சௌகரிய அசௌகரியங்கள், மேன்மை கீழ்மைகள், நீங்க ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணும்போது எல்லா விதமான தாக்குதல்களும் அதை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய அந்த பர்டிகுலர் கதாபாத்திரத்தை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள், பிடித்தவர்கள் இருப்பார்கள், அன்புடன் இருப்பவர்கள் இருப்பார்கள், வஞ்சத்துடன் இருப்பவர்கள் இருப்பார்கள், வெறுப்புடன் இருப்பவர்கள் இருப்பார்கள். எல்லாத்தையும் அவங்க எது மேல போட்டு பார்க்கறாங்க, அந்த கதாபாத்திரம் கதாபாத்திரத்தையே மறந்துடுறாங்க, ஆளை மாத்திடுறாங்க, ஆளா நினைச்சுக்கிறாங்க. இந்த ஆள் வந்து இப்படி, இந்த ஆள் கெட்டவன், இந்த ஆள் வந்து மேல நம்ப முடியாது, இந்த ஆள் வந்து உதவி செய்யாதவர். இப்போ ஞானம் அடைதல் வந்து எவ்வளவு ஒரு பெரிய இது தெரியுமா? மானம் அவமானம், ரோஷம் சூடு சொரண, மரியாதை அவமரியாதை, நல்லது கெட்டது, இரட்டை உணர்ச்சிகள்லாம் கொண்ட அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற, அதற்கு அஸ்திவாரமாக இருக்கின்ற மனம் புத்தி அகந்தை அறவே மாய்ந்து விடுகின்றது. உள்ளுக்குள்ள காட்சியே கிடையாதுங்க, வெளியில மத்திரம்தான் காட்சி, அதுவும் பொய்க்காட்சின்னு உங்களுக்கு தெரியும். அந்த பொய்க்காட்சி உள்ளுக்குள்ள முன்னாடி வந்து உண்மையாகி இருந்தது. என்ன கதாபாத்திரத்தை நீங்க உண்மையா வச்சிருந்தீங்க,
கதாபாத்திரத்தை உண்மையா வச்சிருந்தீங்க, கதாபாத்திரமாகவே மாறிவிடுபவராக இருந்தீர்கள் நீங்கள் முன்னாடி. இது வந்து முன்னாடி நடந்திருந்தது. அப்ப என்ன எல்லாமே தாக்கும், தாக்கினதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே வாங்கி கொள்ளும், சுருங்கும். யாராவது அவமானப்படுத்தினீங்கன்னா மனசு சுருங்கும், கூனி குறுகும், பெருமை பாராட்டினாங்கன்னா துள்ளி குதிக்கும், எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இப்போ எல்லாம் அடியோடு இல்லை, இட் ஹஸ் பிகம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். சப்ஜெக்டே இல்லை, கரிகுலத்தில் இல்லவே இல்லை, உங்களுக்கு சப்ஜெக்டே கிடையாது, கடந்து கிடக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நடக்கும். இதுதான் வந்து உலகத்தில் விளையாடுதல். கதாபாத்திரம் வந்து அவங்களுக்கு தானே தவிர உங்களுக்குள்ள நானே கிடையாது. நான் மேல நிரம்பிய நானை, நானின் பல முகமூடிகள் தான் பல கதாபாத்திரங்கள். அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், கணவன், மனைவி, அதுல நல்லவர்கள், அதுல இரக்கமாயிருப்பவர்கள், அதில் இரக்கமற்றவர்கள், அதில் உதவுபவர்கள், உதவியே செய்யாதவர்கள், விதம் விதம் பொருள்கள்ல, உறவுகள்ல, உணர்ச்சிகள்ல, இப்படிலாம் இருந்ததெல்லாம் ஞானம்ன்ற ஒரு அடிப்படையில் நானும் புத்தியும் தனி மனமும் அவையவைகளுக்கு அவையவைகள் ஆட்படுகின்ற உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் அடியோடு நான் இறக்கும் பொழுது எல்லாம் இறந்து விடுகிறது. ஒரு மனிதனுக்கு மூன்று மனைவியர்னா அவன் இறந்தால் மூன்று பேரும் விதவைகள் ஆகின்றார்கள். அதுபோல நான் இறந்ததுன்னா மூன்று கர்மங்கள் இல்லாமல் போகிறது, மூன்று காலங்கள் இல்லாமல் போகின்றது, அந்நியமா தேசம் இல்லாமல் போகின்றது, தனித்தனி கதாபாத்திரங்கள் வந்து இல்லாமல் போகின்றது. எல்லா இடத்துலையும் எப்படி நீர் நிரம்பிய குடம் கிணற்றிற்குள் அப்படியே முழுகி விடுகிறதோ நம்ம மெய்ப்பொருளுக்குள்ளேயே நம்ம சதா இருந்துகிட்டு இருக்கோம். வரவே வராது. தனி நான் இருந்தாதான் தாக்கங்கள். சொற்கள் எல்லாம் அவமானமா இருக்கும், கூனி குருது எல்லாம் இருக்கும், நல்லது கெட்டதா இருக்கும், நையாண்டி பண்ற மாதிரி இருக்கும், கேலி பண்றதா இருக்கும், கிண்டல் பண்றதா இருக்கும், விமர்சனம் பண்ணி பண்ணி ஒழிக்கிறதா இருக்கும், பார்வைகள்லையும் பேச்சுக்கள்லையும் செயல்களில் வெச்சு செய்யறதும் எல்லாம் வந்து நான் இருக்க அத்தனை தாக்கங்களும் ஆக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுதான் நம்ம உலகில் விளையாடுதல். இது சகஜமா நடக்கும். ஆன்ம ஞானம் அடைய பெற்றால் பிறவியே ஃபஸ்ட்டு போயிடுது. ஒப்புக்கு வந்து எப்படி வந்து அந்த கணவன் இருந்தால் மூன்று பேரும் விதவை ஆறாங்களோ சகல பிரபஞ்சம் இவனை பொறுத்த வரைக்கும் விழுந்துடுது. விழுந்துடுதுன்னா என்ன அர்த்தம், இனிமேல் உங்களுக்கு பிறவி இல்லை, எங்கேயோ போய் டெத் சர்டிபிகேட் வாங்குற மாதிரி கிடையாது. எனக்கு கர்மங்கள்லாம் போயிடுச்சா, நான் பறக்க மாட்டேன். நான் இப்படிலாம் கேள்வி கேட்டாலே வந்து நான் தான் கேள்வி கேட்குது அப்படின்னா கண்டிப்பா நீ இருந்துகிட்டே இருக்க, இருந்துகிட்டே இருந்துட்டு எப்படி சாக முடியும், நினைச்சுக்கிட்டே இருந்து எப்படி மறக்க முடியும், இரட்டைகளில் மாட்டிக்கிட்டே இருந்து இரட்டைகளை எப்படி கடக்க முடியும் இல்லையா? ஸோ இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனோ எதுவுமே கிடையாது. இது வந்து எப்போ நீங்க எப்போ கண் விழிக்கிறீர்களோ அந்த கண் விழித்த அந்த உணர்ச்சிக்கு, அது என்ன உணர்ச்சியா வேணா இருக்கட்டும், அந்த உணர்ச்சிக்கு தேசம் இல்லை, காலம் இல்லை, உடம்பு இல்லை, தனி அவஸ்தைகள் இல்லை. அது பேர் தான் பிறவியை களைதல், அது பேர் தான் மோட்சம், ஜீவன் முக்தி. இப்போ இதுதானே உன்னிலே, இந்த உலகமே நிழலாட்டம் உனக்கு. ஓ நீதான் வீரன், வாழ், இது வாழ்க்கை, விளையாடு வீரா. இப்போ அடுத்ததுல அதே தான் வருது. எது சகல விதமான தோற்றங்களுக்கு யதார்த்தம், அதாய் அகத்துள்ளதோ, அதாய் அதுவாகவே அகத்துள்ளதோ, அதாவது இந்த இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்குள்ள ஒருவன் விழிப்பு நிலைக்கு எழுந்துக்கும் போது பிரம்மாண்டமான பிரபஞ்சமாகவே எழுந்து கொள்ளுகிறான், அதுதான் நான்.
அந்த அகத்து உள்ளதோ யதார்த்தம் அதாய் அகத்து உள்ளதோ எல்லாவித தோற்றங்களுக்கும் யதார்த்தம். யதார்த்தம்னா என்ன? ட்ரூ மீனிங். இப்ப இருக்கிறது வந்து ஃபால்ஸ் மீனிங். ஈகோ ஹாஸ் அஸ்யூம்ட் ஆஸ் த காட்லினஸ். ஈகோ ஹாஸ் அஸ்யூம்ட் இட் செல்ஃப் ஆஸ் த வெரி காட். கடவுளாகவே, கடவுளை இல்லாம பண்ணிட்டு இது கடவுளா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பொய்க்காரன். இந்த தோற்றங்களுக்கு யதார்த்தம் அதாய், யதார்த்தம் அதாய், யதா அர்த்தம் என்ன? ட்ரூ மீனிங். எது அது? ஆன்ம பொருள், ஆழ்ந்த உறக்க நிலை. அங்க ஆள் இல்லை. உங்களுடைய இந்த பேரை வந்து அங்க எதிர்பார்க்காதீங்க. இதுதான் ஆன்ம ஞான நிலை. ஆன்ம ஞானம்னு நீங்க உள்ளுக்குள்ள அகழ்ந்து பொய் உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்து அந்த உணர்ச்சி மயமா இருக்கிறவன் இல்லைன்றதை நேரடியா உணர 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 யதார்த்தமான ஆன்மஸ்வரூபமே உங்களுடைய உளமாக ஆகிவிடும். அதை அறிந்தாய், அதை நீ உணர்ந்தாச்சுப்பா. திஸ் இஸ் வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட், திஸ் இஸ் வாட் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன், திஸ் இஸ் வாட் இஸ் லிபரேஷன், திஸ் இஸ் வாட் இஸ் மோக்ஷா, நிர்வாணா, ஜீவன் முக்தி, தன்னை அறிதல், உள்கடத்தல், பிறவி அறுத்தல். பிறவி அது, பிறவி அது என்ன? பிறவி என்ன? பிறவி சொல்லுங்க. பிறவின்னா என்ன? ஏதோ ஒரு பாவமா சத்தியமா இருக்குது. சத்தியமா இது நாள் வரைக்கும் இருந்தது பொய்யான நான் பாவம். இது யதார்த்தம் அதாய் அகத்து உள்ளதோ உண்மையான நான் பாவம். உண்மையான நான் பாவம் எது? இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளது பேர் வந்து பொய் அகங்காரம். அகங்காரம்னா என்னன்னா, அகம்னா நான், காரம்னா வந்து நானின் தன்மை. நானை பற்றி கொண்டு நான் என்னும் சொல்லையோ ஏதோ இனம் புரியாத ஒரு உருவத்தையோ சார்ந்து அறியாமை மயமாக வாழுதல் வந்து அகங்காரம். அகம்னா நான். அகம் ஆகச்சாமி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. நான் வரேன். அகம் தத்ர கச்சாமி, நான் அங்க போறேன். அகம் காதாமி, அகம் வதாமி, நான் பேசுகிறேன். அகம் உத்திஷ்டாமி, நான் எழுந்து கொள்கிறேன். அகம் உபபிஷாமி, நான் உட்கார்ந்து கொள்கிறேன். லெட் மீ சிட். இந்த அகம் அகம் அகம்னா நான். ஆனா இந்த இடத்துல உண்மையான நான், உண்மையான நான் என்ன? அகங்காரம் இல்லை. இந்த அகங்காரத்துக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை போடுறாங்க. என்ன போடுறாங்க? பூரண அகங்காரம். பூரணம்னா என்ன? எல்லாமா இருக்கு. பாதுதான் நம்ம அருணாச்சல அக்ஷரமண மாலையில கூட பார்த்தோம்ல, உணர்வுன்னு அதுக்கு பேரு. அதுக்குள்ள வந்து அந்நியமா ஒரு உணர்ச்சியை விட்டு வைக்கல. அதுல ஏதானு நீ கை வச்சு எனக்கு கோபம் வருது, நான் பட்டம் வாங்கினேன், நான் கலைஞன் அப்படின்னு எல்லாம் நீ கிளைம் பண்ண ஆரம்பிச்சேன்னா வச்சு பண்ணும். வச்சு பண்ற விதான ஏன் எந்த நான் வந்து சொல்லுதோ உடம்பளவா தன்னை நினைச்சுக்கிட்டு என்ன மாதிரி இசையமைப்பாளன் இல்ல, என்ன மாதிரிவன் இல்லை, என்ன மாதிரி நடிகன் இல்லை, என்ன மாதிரி பாடகன் இல்லைன்னா எவனை சொல்லுதோ அவனெல்லாம் அது வச்சு 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 பண்ணும். நானே பண்ணுங்க. அது யதார்த்தம் இல்லையே. யதார்த்தமாய் அகத்து அகத்தில் இருப்பது இல்லையே. நம்மளுடைய யதார்த்த ஸ்திதி எது? ஆழ்ந்தவரக்கும். யதார்த்தம்னா உண்மையான, நேர்மையான, சகஜமான. அகம் என்னமோ ஒரே வார்த்தை தான், ஆனா ஆழ்ந்த வரக்கத்துல உண்மையான, நேர்மையான, சகஜமான பொருளாக, சகஜ சொரூபமாக இருக்கும். அது என்ன? பூர்ண அகங்காரம். பூர்ண அகங்காரம் தானே. அதுக்கு அந்நியமா ஒரு உயிரினமும் கிடையாது. என்ன என்ன உயிரினம்னா உணர்ச்சி தானே. அந்த உணர்ச்சி எல்லாம் அங்கேருந்து பரோ பண்ணப்படுகிறது. அந்த உடம்பு பரோ பண்ணுது, கடன் வாருது, கடன் வாங்குது. அதனால தான் பிறவியே கடனை, உடம்பு மூலமா கடன் வாங்கிட்டு வர வருது. நான் இது வந்து அற்ப அகங்காரம், அது பூரண அகங்காரம்.
பூரண அகங்காரம் பரம்பொருளே, அது துக்கமே கிடையாது. இது துக்க கடல், இது தனி அகங்காரம். துக்கமோ துக்கம், எங்க சொல்லி முடிக்கிறது, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உலகம் பூரா பொய் ஆன்மீகம், ஒரே பேசுவானுங்க, எங்கேயும் எதுவும் முடிய போறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கணும்ல, ஸோ அவங்க ஆரம்பிக்கவே இல்லை, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா உங்களுக்கு முடிச்சிட்டாங்க, என்ன இனிமே இந்த ஜென்மத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஆரம்பமும் கிடையாது, இன்னும் நிறைய ஜென்மத்தை வேற ஆரம்பிச்சு வைப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க அப்படியே தலையை கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க நம்பிட்டீங்கல்ல, இவர் நல்லவர், இவர் ஆன்மீகம் சொல்லித்தராரு, ஆன்மீகவாதி போல முழுசா லுக்ல இருக்காரு, சோ இவர் ஆன்மீகவாதியா தான் இருந்து இருக்கணும், அவர் சொல்றதெல்லாம் ஆன்மீகமா தான் இருக்கணும். அவர் கரெக்டா வெளியே இதெல்லாம் கம்ப்ளீட்டா பூர்த்தி பண்ணிருப்பாரு. உள்ள மத்தரம், உள்ள ஒண்ணும் இருக்காது. இது யாருக்கு தெரியும்? உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். உணர்ந்த ஞானிக்கு எது சுட்ட பழம் எது சுடாத பழம் எல்லாம் தெரியும். லுக்குக்கு ஞானி, உள்ள விவேகாமெடி தான். ஏய் நீ டான்டா அழக்கூடாதுடா, நீ டான் போ போ போ, தைரியமா போ. கடைசி வரைக்கும் நான் என்னன்னு தெரியாது, புத்தி என்னன்னு தெரியாது, எண்ணம் என்னன்னு தெரியாது, அது ஒரு ஆன்மீகம். ஐயோயோயோ மாட்டின, நீங்க உங்க கதை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க, அத கஷ்டப்பட்டு ஏத்தி ஏத்தி வச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களை வந்து கரெக்டா உடம்பளவான ஒரு மாணவனாகவோ சமூகத்துல ஒரு பிரஜையாகவோ அந்த கதாபாத்திரமாகவோ அப்படி அப்படியே அப்படியே தள்ளிடுவார். இவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் போட வைப்பார் உங்களை, உங்களை வாழ்நாள் பூரா வியூயராகவே வச்சிருப்பார். உங்களை ஃபர்ஸ்ட் பரம்பொருள்னு உங்க இடத்த, உங்களுடைய யதாஸ்தானமான யதார்த்தமான சகஜ சுரூபமான பரம்பொருள் தன்மையா நீங்க இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்தை எடுத்து காமிக்கிறதுக்கு அவருக்கு ஹக்கு கிடையாது, திராணி கிடையாது, உண்மை கிடையாது. உண்மையை பார்த்துருந்தா தான் உண்மை வரும். இந்த உலகம் நாத்திகத்தாலேயோ வேறு வாதங்களாலேயோ கூட வந்து தடம் புரள்வது கிடையாது, மனிதர்கள் வந்து கஷ்டப்படுவது கிடையாது. ஆனால் ஆன்மீகம்ன்ற போர்வையில் தாங்களும் உணராமல் உங்களை எத்தனை நாள் நல்லது நல்லதுன்னு சொல்லியே ஓட்ட போகிறாங்க, எவ்வளோ புஸ்தகம் படிக்க வைக்க போகிறாங்க, எவ்வளோ அலைச்சல் பண்ண வைக்க போகிறாங்க, எவ்வளோ இமாலயாஸ் கழிச்சிட்டு போயிட்டு வர போகிறாங்க, எவ்வளவுதான் நீங்க சுத்துறதுக்கு இருக்க போறீங்க, அதனுடைய எல்லைக்கு கூட வந்துட்டோம் இந்த கோவிட்ல. எங்கேயுமே கிடையாது, ஒரு 10 பேர் கூட கூட கூடாது, போங்க போங்க போங்க, அவங்க 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 வீட்டுல உட்காருங்க. பொய்க்கூட்டம் இவர்களால் தான் பாழாகிறது, நல்ல உள்ளங்கள் எல்லாம் பாழாகின்றது. நம்ப வைத்து கழுத்தறுக்கப்படுகின்றார்கள். விழிப்பு நிலை நானே கெட்டிப்படுத்தப்பட்டு தன் அழிவு தன் இழப்பு அப்படின்றது என்ன, தன்னுன்றது இங்க என்ன, பொய் நான், பொய் நான் பாவம் இல்ல, அது பேர் இழப்பு, அது பேர் அழிவு, அதை ஆரம்பிக்கவே இல்லை. என்ன அது என்னங்க? சோ இங்க வந்து அது பேர் பூரண அகங்காரம், யதார்த்த அகம், யதார்த்தம் அதா அகத்துள்ளதோ அதுவாய் என்ன பூரண பூரண பொருளாக எங்க ஆழ்ந்த உறக்கத்தில், அதுதான் சகல விதமான தோற்றங்கள் தான். தோற்றம்னாலே என்னங்க அர்த்தம், அப்பியரன்ஸ் இங்கிலீஷ்ல, அதுக்கு ஆப்போசிட் இருக்கா இல்லையா, டிஸ்அப்பியரன்ஸ். வாட் இஸ் அன் அப்பியரன்ஸ், தட் கம்ஸ் தட் அரைசஸ் அட் எ பாயிண்ட் இன் டைம் எக்ஸிஸ்டிங் for a certain time
and then it vanishes, it disappears. கல்லறையில் என்ன போட்டிருப்பாங்க? தோற்றம் மறைவு. தோற்றம் மறைவுனா என்ன? காலமாக இருந்தது தானே அர்த்தம். நம்மளுடைய நான் பாவம் இந்த உடம்ப தன்னுடைய இருப்பிடமான தேசமாக உற்பத்தி செஞ்சு தோன்ற வச்சு இன்னைக்கோ ஒரு நாள் பிறக்க வச்சு இன்னைக்கோ ஒரு நாள் கடைசி மூச்சு மாதிரியும் ஒரு விவரமே உள்ள கொடுக்காம ஒரு நாள் மறைவு நாள். அன்னார் அன்னாள் தோன்றினார், இந்நாள் மறைந்தார். தோற்றம் மறைவு. இப்ப என்ன சொல்லுவோம்? அன்னார் காலமானார். அன்னார் நாரனாரா உறிஞ்சு தொங்கிட்டார். ஞானம் என்ன பண்ணுது? காமெடியா கேக்குது கேள்வி. ஏம்பா இந்த உடம்புல யோசிப்பவன் இல்லையேப்பா? யோசிப்பவன் ஒருத்தர் உங்ககிட்ட பிறந்தவன் எவனாவது இருக்கானா அப்படின்னு நம்மளோட தூக்க நிலை நம்மள கேள்வி கேக்குது. பூரண அகங்காரம் என்ன கேக்குது? நான் தானேப்பா எங்க உணர்வு. நீ எழுந்து நான் நான் வேற இடத்த காமிச்சுக்கிட்டு இருக்கிய. உலகத்துல இருக்கிற உன்னுடைய அந்த ஒரு லேண்டை வாங்கின அது என்னுடையதுன்னு வேற கூட வேற குட்டிங்களெல்லாம் வேற சேர்த்துக்கிட்டு இருக்கிய. என்னுடைய நிலம், இந்த பெண் என்னுடைய மனைவி, இந்த ஆண் என்னுடைய கணவன். நீ யாருப்பா? நீ எங்கேந்துப்பா முளைச்ச? யதார்த்தமாக அதுவாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அதுவான பூரண நான் தானப்பா உன்னோட சொரூபம். நீங்க நினைச்சு பாருங்களேன், கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு வாங்க, பணம் கொடுக்கல, வேற ஒண்ணும் இல்லை. யாரு கடைக்காரன்? பணம் கொடுக்காம ஏ சாமி வந்திருக்குப்பா, சாமி வந்திருக்குப்பா. அவனும் சாமி அப்படி கொண்டு வந்து அவங்க கடையை எடுத்து தேங்காய் எடுத்து உடைச்சு இவர் ஆரத்தி காமிச்சு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் இந்த நானினுடைய இருப்பு உண்மையானதே இல்லை. இல்லை சரி, இல்லை அதுக்குள்ள அது இல்லை, அதுக்குள்ள அதுவே இல்லைன்னா இந்த அற்ப குறுகிய உடலளவாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிற எண்ணங்களாகவும் உடம்பளவாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிற அந்த பெயரளவாக மரியாதை அவமரியாதையாகவும் மான அவமானங்களாகவும் பாவிக்கின்ற உணர்ச்சிகளாக அப்புறம் அதையே உலகத்திலையும் அங்க வச்சு தன்னை நல்லா லாக் பண்ணி வச்சிட்டு இருக்கிற இந்த நான் பாவம் இல்லப்பா. இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து இந்த பொய் ஆன்மீகத்தினுடைய அதனால பட்டதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். இல்ல நடந்துகிட்டு இருக்குல்ல, நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நீங்களாவே நம்புறீங்களோ படிச்சதையோ கேட்டதையோ இல்லாட்டி நம்ப வைக்கப்படுகின்றீர்களோ? இரண்டு விதத்திலையும் இந்த நானுக்கு இருப்பு இல்ல. அது 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 உண்மையே இல்ல, இல்ல அதுல ஒண்ணுமே இல்ல. இல்ல அப்படின்னா நீங்க செலவு பண்ற அது மேல செலவு பண்ற காலம், அதாவது எண்ணங்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், எண்ணமே காலம் சரியா? எண்ணமாக நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பதும் வந்து காலத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடம்பை வந்து சாத்தியமா நினைக்கிறீங்க. அப்படின்னா அந்த உடம்பு ஜபிச்சாலும் சரி, ஊர் ஊரா ஆன்மீகத்தை தேடி சுத்தினாலும் சரி, புஸ்தகமா படிச்சாலும் சரி, எல்லாம் சக்தி விரயம் தானே. அது யார் கணக்கு? ஃபர்ஸ்ட் காலம் போயிடுறது, காலம் போயிட்டே இருக்கு. விரல் இடுக்குகளில் தண்ணீர் அப்படியே வழிந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஓட்டை கூடத்தில் அந்த ஓட்டை வழியாக தண்ணீர் நிக்கவே மாட்டேன். இங்க 9 துவாரங்கள். ஒரு சித்தர் பாட்டு இருக்குல்ல, நந்தவனத்திலோராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி நந்தவனத்திலோராண்டி. யாரு?
பரம்பொருள் கிட்டேந்து சகலமும் பரம்பொருள் அதுகிட்ட அப்படியே கூப்பிட பணிஞ்சு கிடக்கணும். புத்தியும் மனம் உடம்பு இடம்பு தனியாவே இருக்கக்கூடாது, நானே சொல்லக்கூடாது. அப்படி இல்லாமல் இந்த ஆண்டி, ஆண்டின்னா என்ன, யார் பெத்த பிள்ளையோ, இங்க யார் பெறுகின்றது, வினைகள் விளைவுகளாக உடம்பெடுக்கின்றது. அதனாலதான் யார் பெத்த பிள்ளையோ, எந்த வினைகள் பெத்த பிள்ளையோ. நம்ம எல்லாருமே உடனே சொல்லாதீங்க, ஐ ஆம் சன் ஆஃப் சோ அண்ட் சோ, நோ நோ, ஐ ஆம் டாட்டர் ஆஃப் சோ அண்ட் சோ, நோ, தட்ஸ் நாட் ஆஸ்ட். அதை பத்தி கேட்கல. எல்லாமுமே அடிப்படையில் என்ன, எல்லா உயிரினமும் தோற்றங்கள் அனைத்துமே, தோற்றங்கள் அனைத்தும் நந்தவனத்திலோ ராண்டி. இங்க நாலாறு மாதம் தானே, நாலு பிளஸ் ஆறு எவ்வளோ, பத்து மாசம், பத்து மாசம் கழிச்சு தானே நம்ம பிறக்கோம். இது முக்கியமா மனிதனுக்கு சொல்றது. ஐயோ உணர வந்தவன் உடஞ்சி போயிட்டு இருக்கேடா, ஒரு தோண்டி மாதிரி வந்திருக்கேடா. தோண்டினா என்ன, குடம், ஓட்ட குடம், என் உடம்புல இருக்கிற ஓட்டம் இல்லை, மனம் வந்து எல்லாத்தையும் ஒரு புதகுழி, புதை மணல். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி, குயவன் யாரு, பூரணாங்கம். நான் அங்கதான் போவேன், எனக்கு அது வேணும், நான் அதை கண்ணால பார்க்கணும், கையால தொடணும், அனுபவிக்கணும். ஐ ஷுட் என்ஜாய், ஐ வாண்ட் டு என்ஜாய், ஐ டோன்ட் வாண்ட் டு டை. ஃபர்ஸ்ட் நோ ஹூ இஸ் தட் ஐ ஹூ வாண்ட்ஸ் டு என்ஜாய், ஹூ டசன்ட் வாண்ட் டு டை. ஃபர்ஸ்ட் பி ஷூர் அபவுட் தட். அதனால தான் இது விலாசம் இல்லாமல் பிறந்ததுனால ஆண்டி. வினைகள், வினைகள் எல்லாம் ஆண்டி பண்டாரங்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய், பத்து மாசம் உரு பெறான். ஏன், வினைகளை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கிளியரா சாலிடா பிசிக்கல் பாடி வேணும். வினைகள் பிறப்பாக கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி குடம். கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டினா என்ன, ஏமா பிறந்தவான்னு தெரியல. அஞ்சு ஞானேந்திரியங்களும் அஞ்சு கர்மேந்திரியங்களும் அது மாட்டுக்கு தனியா இழுத்துக்கிட்டு போகுது மனத்தை, சந்திக்கு கொண்டு நிறுத்துது ஒவ்வொரு செகண்டும் எண்ண மயமாக ஃபீல் பண்றது, மயமாக கண்ணு நிறங்களை பார்க்கின்றது, அளவிடுகின்றது. இது நல்லா இருக்குன்னு சொல்லுது, இது அழகா இருக்குன்னு சொல்லுது, இது அழகு இல்லைன்னு சொல்லுது, இது ஆரோக்கியமா இருக்கு, என்னென்னவோ வகையறையில கண்ணு அது மெஷர்மெண்ட், காது அது அதனுடைய மெஷர்மெண்ட், நாக்கேந்திரியம் மூக்கேந்திரியம் தொடுகை உணர்ச்சியான கைகள் கால்கள் பிறப்பு உறுப்புகள் எல்லாம் சகலமும் மொத்த உடம்பும் பத்து இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் எல்லாம் வினையின் விளைவுகள். கொண்டு வந்தானடி தோண்டி, இவைகள் அத்தனையும் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு சைடு இழுக்க இழுக்க உள்ள மனம்தான் ஜீவன். நான்பாவத்துக்கு கீழே இருக்கிற நான்பாவமே ஜீவன். ஆனால் நான்பாவம் தான் நம்ம பகவானை தவிர யாரும் சொல்லலையே, இவங்க யாரும் சொல்லவும் போறது இல்லையே. அந்த நான்பாவத்துக்கோசரம் இவைகள் அத்தனையும் வருகின்றன. இது வரைக்கும் பத்து கர்மேந்திரியங்கள், பத்து இந்திரியங்கள், மனம், புத்தி, பிராணன், உயிர்ப்பு, உயிர்ப்பு சக்தி. உயிர்ப்பு சக்தி வந்து ஒரு செக்யூரிட்டி. இந்த வினைகள் எல்லாம் நான் பண்ணணும், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபியூவல் கொடு. ஃபியூவல்னா என்ன, இந்த வண்டி ஓடணும்பா, ஊரெல்லாம் பெட்ரோல் பங்க்லாம் மூடி இருக்கு, ஏதோ பந்து அது இது, ஆனால் நான் போய் ஆகணும். உன் வண்டியில் இருந்ததுன்னா அப்படியே எனக்கு ஒரு பத்து லிட்டர் பெட்ரோலை கொடு. ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு, ஐநூறு கிலோமீட்டர் குறைஞ்சது, இரநூறு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரதுக்கு எனக்கு வேணும், அர்ஜென்ட்டாக போகணும், எமர்ஜென்சி அப்படின்றா போல. அவ்வளோ அவசரமான விளைவுகளாக தன்னை விரித்து கொள்வதற்காக மூலத்திலேயே
வினைகள், வினைக்கு கதாநாயகன் யாரு? இந்த அற்ப அறிவு கொண்ட சுருங்கிய குறுகிய சுட்டறிவுகள் மயமாக இருக்கும் சின்ன அகங்காரம், அது பூரண அகங்காரத்துக்கிட்ட. பூரண அகங்காரத்துக்கு வந்து நோவே கிடையாது, அது அதுக்கு தன் இருப்பே தனக்கு தெரியாது. இதுதான், இதெல்லாம் தான் இங்க உங்களுக்கு வந்து விஞ்ஞானம். ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருமே ஒவ்வொருவருமே நீங்க வந்து இத வந்து உள்ளுக்குள்ள நீங்க பார்த்து பொய்ய பொய்யின்னு பார்க்கும் பொழுதுதான் ஐயோ விஸ்வரூபமா அது நின்றுகிட்டு இருக்கும். அப்படி திரும்பினா ஒரு உணர்ச்சி போய் அப்படி திரும்பி பாத்தீங்கன்னா சைலண்டா ஆஸ்வாசமா நம்மளை அணைச்சிக்கலாமான்னு நின்றுகிட்டு இருக்கோம். கண்ணா இப்படி கஷ்டப்படுறேடா, மான அவமானம் சொல்லிட்டு உள்ள அப்படியே நொறுங்குறேடா, கூறி கூறுகிறேடா, நான் இருக்கேனேடா அப்படின்ற மாதிரி அது நின்றுகிட்டு இருக்கும். அதுதான் நம்மளுடைய யதார்த்தம். அதாய் அகத்துள்ளதோ, அதை நீ அறிந்தாய். எப்பேற்பட்ட ஒரு கழிப்பு கடல் ஞானம் அடைஞ்சா. நான் இவைகள் அன்று அப்படின்ற பொய்களை பொய்களாக அறிந்தால் கிடைக்கும் அந்த உவகையினுடைய உச்சிய வந்து நீ அடைஞ்சாய், அடைந்தாய், அறிந்தாய் அப்படின்றார் பகவான். கூத்தாடுதல் இதுதான். விளைவுகளாக விளைவுகளாகத்தான் என் பிறவி நடந்து கொண்டிருக்கின்றது. விளைவுகள் இசைகள்ட்டு கூத்தாடுதல். நான் உணர்ச்சிகளாகவும் எண்ணங்களாகவும் இந்திரிய சேட்டைகளாகவும் பௌதிக உடலாகவும் தன்னை எல்லா இடத்துலையும் ஒரு நாள் காத்தால் எழுந்துட்ட ஒரு தனி மனிதன் நைட்டு படுக்க போற வரைக்கும் எல்லாம் கூத்தாட்டம். அவன் நினைக்கிற எண்ணங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் சாரமே இல்லை, சத்தே இல்லை. ஏன்னா நானே கிடையாது, அந்த நான் நேரம் வரமாட்டேங்குது. அப்படி எடுத்து எண்ணமா விட்டுட்டு சைலண்டா நிற்குது, நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, நெருப்பை மூட்டிட்டு தூரம் நிற்குது, ஆஃப் ஆகாம பாத்துக்குது. நீங்க எங்கேயாவது ஆஃப் ஆயிட்டீங்கன்னா பொய்ய அன்பையங்காரன் வந்துடுவான், அவன் இன்னும் பத்தி எரிய விடுவான். நானே ஐயோ இப்படிலாம் நீ ஆஃப் ஆகக்கூடாது, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, சும்மா மாத்திரம் இருந்துடாது. நீ உள்ளுக்குள்ள இல்லாதவன் இல்ல, நீ இருந்தே அவனு, நீ இருந்தாதான் நான் இருக்க முடியும். அவர் பெரிய அகந்த சமுதாயத்து அகந்த, இங்க பொய் ஆன்மீகம் நடத்துறவங்க யாரு? சமுதாயத்தையே பிடிச்சிருக்கிற அகந்த. ஆனா பகவான் என்ன சொல்லுது, நம்மளுடைய சொரூபம் என்ன? சகஜமானதுப்பா, சைலண்டானதுப்பா, ஸ்டில்னஸ் பா. எங்க இருக்குப்பா? ஏ கடவுளாக ஆழ்ந்த உறக்கமாக இருந்துட்டு இருக்குப்பா. பகவான் கிட்ட நான் என்ன பண்ணணுங்க அப்படின்னு பகவான கிட்ட சொல்ல, ஒன்னும் பண்ணாதவனா நீ மாறிடுப்பா, இல்லாட்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கதை மாதிரி ஆயிடும்பாவும் கதை. கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, போட்டு உடைத்தான் என்ன? தோன்றினார், மறைந்தார். தோற்றம் மறைவு. அன்னார் அந்நாளில் தோன்றினார், இந்நாளில் அன்னார் மறைந்தார், காலமானார். போச்சா? போகாது, உடம்பு தான் மறைஞ்சுது. கேஸ் சிலிண்டர்ல கேஸ் இல்ல, மொபைல்ல சார்ஜ் இல்ல. இங்க இந்த சிம் கார்டில் வந்து ஜீரோ பேலன்ஸ் இருந்ததுன்னா கால்ஸ் போக முடியாது, பண்ண முடியாது. அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். இங்க வந்து ரீபர்த், ரீபர்த், ரீஇன்கார்னேஷன். யாரு? சேம் ஓல்டு, தட் ஃபெலோ ஆண்டி பண்டாரம். அநாத வினைகளால், மூன்று வினைகளால், தேக லோக வாசனையாக சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்களால், வினைகளால், தேக லோக வாசனைகளாக பிறவி எடுத்த அநாத குழந்தைகள் எல்லா ஜீவர்களும், எல்லா ஜீவர்களும்
ஆனா உண்மை எங்க இருக்குன்னு சொல்றாரு, எது சகலவிதமான இந்த அனாதை குழந்தைகளுக்கு தோற்றங்களுக்கு யதார்த்தம், யதார்த்தம்னா உண்மையான பொருளாக இருப்பதோ, உண்மையான பொருளாக. ஆனா அது தோன்றாது, தோற்றங்களுக்கு யதார்த்தம் தோன்றாத பொருள். ஆனா இங்க வந்து உங்களை ஃபர்ஸ்ட் தோன்றினவங்களா மாறுவாங்க, இன்னும் தோற்றத்தை பெருக்குவாங்க, இன்னும் காலத்தை பிறவிகளாகவும் கூட்டுவாங்க, நிறைய வினைகள்ல சிக்க வைப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து தோற்றத்தை கடந்த பொருள், தோன்றாத பொருள், மறையாத பொருள்லாம் இவங்களுக்கு அடியோட ஒன்று இலக்கணமே தெரியாதுங்க. இலக்கணம், த கிராமர் ஆஃப் திஸ் ஈகோ அண்ட் தட் ஒன்லி ஒன் காட் அண்ட் தட் இஸ் ஹூ வி ஆர். ஹூ இஸ் தட் காட்? வி ஆர் தட் காட். இது சொல்லிடக்கவே கூடாது, தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு வரத்துக்குள்ள அவர் எகிரிடுவார், மண்டை காலி ஆயிடும். அதனால அவர் பெருக்குவார், வினைகளை ஆண்டி பண்டாரங்களை பெருக்குவார். இதை தான் பகவான் சொல்லுது. இந்த மாதிரி அகத்து உள்ளது எது? யதார்த்தமா இருக்கு. அங்கதான் நம்ம போனோம். இங்க நானா எழுந்துட்டவனா கூட நம்ம இருக்கக்கூடாது, அதை அக்னாலஜ் கூட பண்ணக்கூடாது. எண்ணமா வந்து அவன் என்ன இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு உள்ள எழுந்ததுனால நோ, உள்ள அப்படி பேசாத, உள்ள அப்படி நினைக்காத, உள்ள அப்படி உணர்ச்சி வசப்படாத. வடிவேல் காமெடி இல்ல, தன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு வேற ஒரு பெயரை சொல்லி பொண்டாட்டி இருக்கான், ஐயோ அது அவங்க பேரு ஐயா அப்படின்னு அவன் ஞாபகப்படுத்துவான். அவன் கூட உடனே பேரை மாத்தி செல்லத்தாயி அப்படின்னு ஒரே குழப்பம். நான் எங்கெங்கெங்கயோ எங்கெங்கெங்கயோ எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுல எல்லாம் குழப்பமே கிடையாது. இங்க எப்பவுமே தெளிவு, உள்ள ஒரு பொருள் தான், ஒரு உண்மைதான். அது கூட எங்க இந்த விழிப்பு நிலையில இல்லப்பா. நான் இங்க இதெல்லாம் ஆன்மீகம்லாம் எனக்கு சொல்லியே கொடுக்காதீங்க. நீங்கெல்லாம் என்ன சொல்லணும், ஆன்மீகம் மொத்தம் யாராவது சொன்னோம் டோன்ட் டச் தட் அப்படின்னோம். ஐ நோன்ற அதிகாரம் இல்லை, ஐயே இல்லாம நான் இருக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து கிளறி விட்டு வெளில ஆன்மீகம் இருக்குன்னு என்ன வேற கூப்பிடாத. வெளியில எல்லாம் ஒண்ணும் கிடையாது, விழிப்பு நிலையிலே கிடையாது, கடல்லையே கிடையாது. மீன் ஜாமீன் அந்த மாதிரி கிளியார தெளிவா எங்கேயும் இல்லை, விழிப்பு நிலையில கிடையாது. நான் ஆண்டி பண்டாரமா கூத்தாடி இங்க குடத்தை போட்டு கிடைச்ச பிறவிய மூன்று கர்மங்களாகவும் இந்த மாதிரியான 10 இந்திரியங்களாகவும் நினைப்பு கொண்ட மனமாகவும் உணர்ச்சி கொண்ட புத்தியாகவும் நான் பாவத்துக்கிட உடைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அது இப்படித்தான் பண்ணும், எனக்கு நல்லா தெளிவாயிப்புச்சு. அதனால உள்ளுக்குள்ளேயே நான் ஆளே இல்லை. அப்படி இருக்கும்போது வெளில நான் வரவன் யாரு? அதனால நீ கிளம்பு முதல்ல இடத்த விட்டு அப்படின்னு வரவங்களை சொல்ற தைரியம் வருதா? ஜெயிச்சிட்டீங்க. பகவான் அதையே சொல்றாரு, அதே மாதிரி சொல்றாரு, எது சகல விதமான தோற்றங்களுக்கு யதார்த்தம் அதுவாக அகத்துள்ளதோ அந்த நானாக பூரண அகமாக பூரண பொருளாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அந்த வஸ்துவாக உள்ளதோ அதை அறிந்தாய். எப்பேற்பட்ட மாஸ்டருங்க, தங்கமான மாஸ்டர். ஆம், பரம்பொருள் நல்லா தெரியும் அதுக்கு, அதனால எவ்வளவு எஸ்டாப்ளிஷ்டா சொல்லி கொடுத்து பாருங்க. அதை யூ நவ் நோ ஹூ ரியலி யூ ஆர். சத்தியமா நீ யார் நல்லா தெரியும், அறிந்து விட்டாய். அப்புறம் என்ன சொல்றார், அதனால் அப்பார்வையினை அகலாது என்றும் அந்த பார்வையிலேருந்து ஸ்கிட்டாருது, கீழே விழுறது, சறுக்கிறது, வினைகள் எல்லாம் சத்தியமா நம்புறது, எண்ணங்கள் எல்லாம் சத்தியமா நம்புறது, உணர்ச்சிகளை சத்தியமா நம்புறது, அதை இயக்குகின்ற இந்த பொய்யான நான் பாவத்தை அற்ப அறிவை சுட்டறிவை அது இந்த செகண்ட் வந்து நீங்க உலக மகா சக்கரவர்த்தியா இருந்தா கூட அந்த சக்கரவர்த்தி இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அது என்ன பண்ணும், உள்ள நீ சக்கரவர்த்தி இல்ல, டப்பா காலி பெருங்காய டப்பா வெளியீட்டு சக்கரவர்த்தி. நீ இந்த உலகத்துல இந்த பூமியில
நீதான் உலக மகா கலைஞன், உலகமே உனக்கு உன்னுடைய அப்படியே உன் முகத்தை காமிப்பியான்னு ஏங்குது 750 கோடி மக்களும். உண்மை இது சும்மா ஆண்டி பண்டாரம், கலைஞனாவது நடிகனாவது சக்கரவர்த்தியாவது ஆண்டி பண்டாரம் வினைகளை விளைவுகளை உடம்ப எடுத்துக்கிட்டு அனுபவிக்கணும்னு வந்திருக்கிற ஒரு அநாத குழந்தை, அநாத ஆண்டி பண்டாரம், உண்மை அது. ஸோ அதை என்ன சொல்றாரு, அதை நீ அறிந்தாய், அதனால் அப்பார்வையின் விடுவானா போ. ஐ நோ ஹோயாம் வந்திருக்கிறவனு சொல்லுவான், சக்கரவர்த்திக்கு மயங்கி தான் வந்திருக்கான், சக்கரவர்த்திக்கு பயந்து கும்பிடு போடத்தான் வந்திருக்கான். ஸோ அவன் பயப்படுவான், அவன் பயப்பட்டான், அவன் பயந்தாலும் நீ அவனை பயமுறுத்துறவனும் இல்லை. நீ சக்கரவர்த்தி வந்து அடியோட கிடையாது, உள்ள எதுவுமே கிடையாது, உள்ள நீ பரம்பொருள். அப்படியே ஆழ்ந்த வரைக்கும் இங்க அப்படியே, அதாவது சமுத்திரம் வந்து ஒரு துளி ஜலத்துக்குள்ள வந்து அடங்கின மாதிரி, அப்படி அப்பேற்பட்ட பார்வையை கொடுக்குது இந்த பகவான், இந்த பகவானுடையது. அதனால் அப்பார்வையினை அகலாது என்றும், அதை விட்டு இறங்கிட இறங்கிடாத, உணர்ந்தது உணர்ந்தது தான், அகலாது என்றும் ஆசை போல் ஒரு சக்கரவர்த்திக்கு மரியாதை கொடுத்தா வாங்கிக்கோ, பயந்தான்னா பயப்பட பயந்து இருக்கட்டும். சில பேருக்கு பயந்து இருந்தாதான் அவங்க ஒழுங்கா இருப்பாங்க, அதனால அது 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 அப்படி கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஞானத்துல இது வேற நல்லா தெளிவா தெரியும், அவனன்றி அணுவும் அசையாதுன்றது தானே அது, அதுவான பொருள் தானே நீ. அதனால நீ இங்க வெளியில எந்த சேஞ்சையும் யாரையும் சேஞ்ச் பண்றதுக்கோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொய்யான்மீகம் அடிக்கிற கூத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்றாங்க சமுதாயத்தை. அப்படியே சொல்லுவாங்க முன்னாடி முன்னாடி எங்கேயோ மக்கள் எல்லாம், ஃபர்ஸ்ட் மக்கள் யாரு நீ யாரு என்னையா எல்லாம் உள்ள கிடக்கு, அதை ஃபர்ஸ்ட் நீ வெளில போய் என்ன பண்றதுக்கு இருக்கா அவங்களெல்லாம். ஸோ அகலாது என்றும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் என்றும் நழுவாது திரழாது, தன்னிலை நழுவாது. இந்த பொய் இழப்பு போனது போனது தான், ஆனா வெளியில உங்க கதாபாத்திரங்களை எல்லாருக்கும் அவங்க வச்சுட்டு இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க கிட்ட உங்களை பத்தி இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அவங்கெல்லாம் ஞானம் அடையவில்லை. ஞானம்ன்றது எக்ஸ்க்ளூசிவா ஒரு தனி நானாக நினைக்கும் உணர்ச்சியும் எண்ண ஓட்டங்களும் கொண்ட ஒரு பொய் குழு, அந்த குழுவினுடைய இன்மையை உணர்றது தான் ஞானம். இதுல வந்து அந்த அந்த குழு வந்து எந்த உடல் போர்வையை போர்த்தி கொண்டிருந்தாலும் அந்த போர்வைக்கு ஏற்பட்ட ஏற்கனவே ஏற்பட்ட விளைவுகளாக இருக்கும் கதாபாத்திரங்களோ அதில் அனுபவிக்க வேண்டிய எதுவும் மாறாது. ஆனா உள்ள ஞானம் வந்ததுன்னா என்ன ஆயிடுது, ஒரு ஆள் கூட இல்லைன்றதுனால அவனுக்கு மாத்திரமே தெரிஞ்ச உண்மை, இனிமே இது பிறவிக்கே கூட வராதுரா, இது ஜெயிச்சிடுச்சுரா, ஜெயிச்சிடுச்சுரா. எல்லாருக்கும் இது நடக்காது, முட்டாள்தான் வந்து எல்லாருக்கும் நடக்கணும்ன்ற மாதிரி உலகத்துல சேவை பண்றதெல்லாம் ஆன்மீகமா போச்சுல்ல. உண்மையானது இதுதான், ஹையஸ்ட் கொடுக்கக்கூடியது, கொடுக்கக்கூடியதுன்னு அவர் கொடுப்பவர் அல்ல, அவர் உணர்த்துகின்றார். நீயே அந்த பொருள், ஆனா நீதான் பண்ணும், அவர் பண்ண முடியாது. இங்க எல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, 15 லெவல் பயிற்சிக்குள்ள வந்து இவர் ஃபர்ஸ்ட் லெவல்ல முடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் லெவல்ல முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இப்ப இவர் டீச்சர், ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஜாயின் பண்றவங்களும் இவர் டீச்சரா இருந்து உணர்த்துவார். உலகம் பூரா வாலண்டியர்ஸ், உலகம் பூரா ஆன்மீகம் பரப்பிக்கிட்டு இருக்கேன். பரம்பரிய ஒரு புல்லு ஒரு அணுவை கூட நீ அசைக்க முடியாது, எந்த உள்மாற்றத்தையும் யார்கிட்டையும் கொண்டு வந்துட முடியாது. அகந்தைக்கு உணர்த்த வேண்டியது அது, உணர்ச்சிகளை அடிபணிய வைக்க வேண்டியது ஆன்ம பொருள், சகலமும் ஆன்ம பொருள் தான் இங்க. அதுதான் ஆண்டி பண்டாரங்களா நான் வெளில கூட விடுது, அதுல நீ ஒரு பெரிய ஒண்ணும் தெரியாத ஆண்டி பண்டாரம், பொய்யான ஆன்மீகம் சொல்லி கொண்டிருப்பவன். அதனால இங்க எதுவுமே நடந்துடாது, அதனுடைய ஆணையின்றி, அதனுடைய அசைவின்றி, அதனுடைய அருள் அன்றி, அதனுடைய அருளுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி எண்ணமும் ஒவ்வொரு தனி உணர்ச்சியும்
நான் பாவத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட அந்த உணர்ச்சியையும் அப்படியே அது உதிக்கின்ற இடமான புத்தியிலேயே, ஐயா எனக்கு புத்தியும் கிடையாது மனமும் கிடையாது ஒன்றும் கிடையாது உடு வாழ விடு, நான் பேசாமல் இருக்கேன், உள்ளுக்குள்ளே பேசாமல் இருக்கேன், வெளியில என் பிறவிக்கு என்னென்னலாம் வந்துதோ அதெல்லாம் நடக்கட்டும் இப்படின்ற அளவுக்கு இருக்கும் பொழுது அதை தான் அதுதான் வந்து அறிதல். அப்போ என்ன ஆகுது, அந்த பொருள் மயமாகவே ஆகிவிடுகின்றோம். உள்ள எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை, ஜுவலிட்டி இல்லை, ஆனால் வெளியில எல்லாம் உண்டு. வெளியில வந்து அவனுக்கு பார்க்கிறவனுக்கு ஒரு அப்பா வந்து ஞானி ஆயிருக்கலாம், ஆனால் குழந்தைக்கு அப்பாவாக தான் தெரிவார். அவர் பெற்ற மக பிள்ளைகளுக்கு அவர் அப்பாவாகத்தான் தெரிவார், ஞானியாக தெரிய மாட்டார். ஒரு மனைவிக்கு ஞானியாக கணவன் தெரிய மாட்டான், ஒரு கணவனுக்கு மனைவி ஞானியாக தெரிய மாட்டாள். ஏன்னா அதுதான் காம்ப்ளிகேஷனே. ஆனா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஞானம் கத்துக்கிறதுனால என்ன நினைச்சுப்பாங்க தெரியுமா, ரெண்டு வாரமா போயிட்டு இருக்கேன் ஞான கிளாஸ் ஒருத்தர் எடுக்கிறார், பார்வையே வேற மாதிரி இருக்கும், பேச்சே வேற மாதிரி இருக்கும். ஏன், ஒலிகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இங்க நடக்கும் சசங்கத்தை நீ ஒலியா கேட்டேன்னா என்ன பண்ணுவ, உள்ள உனக்கு போகாது, வெறும் சத்தம் தான், இறைச்சல். அந்த சத்தத்தை வச்சு மனைவிக்கு கணவன் ஞானி போல போஸ் கொடுக்கறதும், மனைவி கணவனுக்கு ஞானி போல போஸ் கொடுக்கறதும், சாதாரணமா பொய் குரு கிட்ட போய் பாட்டிக்கிட்டாலே அப்படி கொடுக்கறோம்னா, இங்க வந்து சத்த பகவான் உடுதியும் எடுத்து அப்படியே பொத்து 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 பொத்துன்னு நேரம் உங்க கையில விழற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். இது அங்கு காண்பிப்பதற்கு அல்ல, பேச பேச நீங்க இன்னும் முட்டாளா நிப்பீங்க. என்ன பண்ண வேண்டியது இல்லாம உள்ள ஆள் இல்லைன்றத உணர்றது அப்படின்னா என்ன, எண்ணுபவன் இல்லை, உணர்ச்சி மயமானும் இல்லை. இதை தானே உணரணும், இதை உணர்ந்து இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்பேற்பட்ட நிலையை அடைந்த அவனை பத்தி சொல்றார், அதை நீ அறிந்தாய், அதனால் அப்பார்வையினை அகலாது என்றும் ஆசை போல் உலகில் விளையாடு. ஆசை ஆசை கொண்டவன் போல, அதாவது அதே மாதிரி போனோம், பகவான் 15-16 வயசுக்கு வந்தாச்சு முடிஞ்சு போயிடுச்சு. சுந்தரேசையர்னு பகவானுடைய கூட 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சவர், திடீர்னு வர்றார். எத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாரோ, அந்த இதுல எல்லாம் வரும், பகவத் வச்சனாமிரதத்துலாம் சுந்தரேசையர் பகவானேன்னு எப்படி கூப்பிட வரும், ஃப்ரெண்டு தானே அவர், வேங்கட்ராமன் தானே. அதனால முதல் தடவை வந்தப்ப சொல்றாரு, என்னப்பா ஏன்பா முதல் நாள் ஃபுட்பால் விளையாடணும், ரெண்டு கோல் போட்டு போனே எங்க டீமுக்கு ஆப்போசிட்டா, என்னப்பா அடுத்த நாள் இப்படி வந்து ஒரு பெரிய பகவானா வந்து ரமண மகர்ஷியா உட்கார்ந்துட்டு இருக்க. சுந்தரேசையர் கேட்கிறார், சுந்தரேசையர் கிட்ட பகவான் வந்து பகவானா இருக்கும், சாதாரணமாவே அது பகவானா, என்ன உள்ளதான் நடந்த மாற்றம். சுந்தரேசையருக்கும் அவர் உள்ளில் நடந்த பரம்பொருளான பரம்பொருள் தான் வந்து பகவான் ரூபத்தில், அதாவது வேங்கட்ராமன் ரூபத்தில் வந்துட்டு தன்னுடைய நண்பனாக இருந்து இன்றைக்கு உள்ளுக்குள்ள அந்த பரிமாணம் முழுதாக அந்த பரிமாணத்தை அடைந்து பரம்பொருளாகவே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது அவருடைய உள்ள சுந்தரேசையர்னு சொல்லப்படுகிற வேங்கட்ராமனுடைய நண்பனால் அறிய முடியாது. ஆனா ஞானிக்கு எல்லாம் தெரியும், அதனால அவர் என்ன பண்றார், இவர் லெவலுக்கு இறங்கி வந்து என்ன பண்றது, இப்படிதான் எழுதியிருக்கு, இது அப்படிதான் பண்ணும், எனக்கே தெரியாதே. பகவான் என்ன பதில் சொல்லுது, எனக்கு தெரியுமா, நான் அடுத்த நாள் இப்படி கிளம்பி போவேன்ட்டு திருவண்ணாமலை போய் சேருவேன், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி மாறி இப்படி எல்லாம் வந்திருப்பேன், எனக்கு தெரியுமா. சோ எல்லாம் வினைகள் கையில கிடக்கு. வெளியில இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கறதுக்கா நம்ம இதை ஆன்மீகத்தை நாடிட்டு இருக்கோம், ரமண மகரிஷி ஏன் நாடுகின்றோம், பரம்பொருள். நீங்கள் யார் நாடுகின்ற நீங்கள், அது நீங்களும் பரம்பொருள், பட் எங்க, ஆழ்ந்த உறக்கத்துல. இப்ப நீங்க உணர வைக்கிறார், உணர்த்துகின்றார், வித விதமாக உணர்த்தி கொண்டிருக்கின்றார். இப்ப வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் பரிபாகம் நடந்துகிட்டு இருக்கு, உங்கள்கிட்ட நெகிழ்ச்சி உருகுதல், அகந்தை கரைதல், புத்தியில் எந்த உணர்ச்சிகளையும் சாராமல் இருத்தல், எண்ணங்களை பற்றாமல் இருத்தல், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தான் ஆகணும். ஸோ அப்படி வந்தது அந்த பொருளையும் நீ உணர்ந்தாய், ஆனாலும் பழைய ஆசை கொண்டவன் போல இருந்த அந்த தன்மைகளிலிருந்து நீ வந்து மாறிவிடாதே, நழுவி விடாதே.
ஆசை போல் உலகில் விளையாடு வீரா. ரெண்டு இடத்துலயும் வீரா வீரான்னு சொல்றாரு. என்ன? ஒன் ஹூ ஹாஸ் ரியலைஸ்ட், ஒன் ஹூ ஹாஸ் நோன், கிளியரா தன்னை அறிதல்னு ஒண்ணு இருக்கு. வேக காலத்துக்கும் ஆசிரமத்தை கட்டிக்கிட்டு ஒண்ணுமே பேசாம ஒன்னுத்தையும் உணர்த்தாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இவ்வளவே. இப்ப என்ன பண்ணலாம், இதனுடைய பதவுரை இதெல்லாம் கூட படிச்சா நல்லா இருக்கும். ஆனா இப்ப ஆரம்பிச்சேன்னா இன்னும் நிறைய டைம் ஆகிடும். அதனால நாளை மாலை 7 மணிக்கு இதனுடைய பதவுரையிலேருந்து எல்லாத்தையும் பார்ப்போம். எப்படி எழுதியிருக்காங்கன்னு நான் பார்க்கல. நாம் அனைவருமாக சேர்ந்து நாளை மாலை 7 மணிக்கு இதனுடைய பதவுரை, விளக்க உரை, பொழிப்புரை எல்லாத்தையும் பார்ப்போம். இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். ஜஸ்ட் பி சஸ்டன்ஸ் ட்ரான்சண்ட் இன் ரமணன் ஆன்சர்ஸ். இதிலெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கோ, உலகத்துக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு உலகத்துக்கு கொண்டு செல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்றது ஓயாமல் தெளிவாகிக்கிட்டே இருக்கு, நன்றாக தெளிந்திருப்பீர்கள். என்ன பண்ணணும்? கண்ணை மூடி பண்ணுங்கோ, கண்ணை திறந்து பண்ணுங்கோ. உள்ள எண்ணுபவன் இல்லை, உணர்ச்சி மயமானவன் இல்லை, பிறந்தவனே இல்லை. இதெல்லாம் வந்து பரமசத்தியம். அவ்வளவே. முடித்துக் கொள்ளுகின்றேன். நீங்களை கண்களை மூடிக்கிட்டு எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காருங்கோ. தியானம் கிடையாது, தியானமே கிடையாது. அது மாத்திரம் நல்லது. நல்லது.